சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி அண்ட் யோகா கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ஃபீஸ் ஒன்லி கான்டாக்ட் 9842721500. கள்ளச்சாராய விற்பனையை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜக மகளிர் அணியினர் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டங்களில் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டனர். சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் பாஜகவின் மகளிர் அணியினர் பங்கேற்றனர். போராட்டத்தின் முடிவில் தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை உரையாற்றினார். இந்த போராட்டத்தில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், விஷச்சாராயத்தை தடை செய்ய தவறிய அரசு பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை எழுப்பினர். அதேபோல் மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், சித்திரை திருவிழாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நபர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனிடையே திண்டுக்கல்லிலும் 100க்கும் மேற்பட்டோர் அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூரில் நடந்த போராட்டத்தில் திமுக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிவிட்டது என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்வது போல் காவல்துறையினருக்கு கைகள் கட்டப்பட்டுள்ளது என்றும் முழக்கமிட்டனர்.